மதிமுகம் தொலைக்காட்சியில விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கடந்த 4 ஆண்டு காலமா காரைக்குடி பாராளுமன்ற கட்சியோட நகர தலைவரா இருந்திருக்கேன். இப்ப கடந்த 10 நாள் காலமா இங்க ஒரே பிரச்சனைங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நேத்து இரவு சரியா 10 மணிக்கு வந்து மாநில கமிட்டி வந்து எங்களை வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து எங்கள் மூணு பேரையும் நீக்கிறதா ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. அது லெட்டரை பார்த்துட்டு உண்மையிலே ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா மாநில மாவட்ட கமிட்டி வந்து என்ன நாங்கள் என்ன வேலை பார்த்தோங்கிறத வந்து மாவட்டத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. மாநில கமிட்டி வந்து சரியான முடிவு எடுப்பான்ட்டு தான் நம்ம அந்த கோரிக்கையை வச்சுருந்தோம். இந்த கோரிக்கை வச்சுருந்தோம். மாநில கமிட்டி இங்கே வந்தாங்க. கமிட்டி வந்து விசாரணை பண்ணாங்க. விசாரணை பண்ணி ஒருதலைபட்சமாக அன்னைக்கே பண்ண விசாரணையில் ஒருதலைபட்சமாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் கூப்பிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். கோரிக்கை வச்சுருக்கோம். எதையுமே கேட்கல. எங்களை கூப்பிடவே இல்லை. கூப்பிடவே இல்லாமல் H.Raja மட்டும் கேட்டுட்டு மாவட்ட சில நிர்வாகிகளை மட்டும் கேட்டுட்டு அவர் பாட்டில் H.Raja-வோட கார்லேயே போயிட்டார். அப்போவே தெரியும் இது ஒருதலைபட்சமாக தான் நடக்க போகுதுன்றது தெரியும். இருந்தாலும் நாங்கள் ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். நேற்று இந்த லெட்டரை பார்த்தோன்னே பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. நம்ம கடந்த 4 ஆண்டு காலமாக நம்ம உழைச்சதுக்கு ஒரு ப்ரைஸான இந்த விஷயத்தில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்ம கூப்பிட்டு கேட்டுருக்கணும். என்ன பிரச்சனை, எதுக்காக அந்த பிரச்சனை நடந்துச்சு என்னங்கிறத கூப்பிட்டு கேட்டுக்கணும். நம்ம வச்ச கோரிக்கை அதுதான். இங்கே ஒரு விசாரணை கமிட்டி அமைக்கணும், விசாரணை பண்ண நம்ம கேட்டிருந்தோம். அவள் எதுவுமே பண்ணாமல் இந்த லெட்டரை கொடுத்தோம். என்னனே நம்மளை கூப்பிட்டு கேட்கல. அப்போ H.Raja-வோட ப்ரெஷர்னால அவள் பண்ணுறா அப்படின்னா இன்றைக்கி பாதி நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். இன்னும் அடுத்த வர நிர்வாகிக்கு இதே நிலைமை தான். இது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அப்படி தான் இருக்குது. பாரதிய கட்சி இனிமேல் தமிழ்நாட்டில் வளரக்கணும் வாய்ப்பே இல்லை. கேசவ விநாயகஞ்சி மாநில பொதுச் செயலாளர் அவர் தான், அமைப்பு செயலாளர். அதுபோக சுப்பிரமணியன்ஜினியர் அவர் வந்து மாநில பொருளாளர். இன்னொருத்தர் ஒருத்தர் வந்திருந்தான்னு சொல்கிறார். நம்ம போகலை, நம்மளை கூப்பிடலை. இந்த மூணு பேர் தான் வந்திருந்தாங்க. ஒருதலைபட்சமாக அவர் வந்து விசாரணை பண்ணிவிட்டு முடிவு பண்ணியிருக்கா. உங்கள்கிட்ட விசாரணை பண்ணலையா? எங்களை கேட்கவே இல்லை. சொல்லியிருக்கேன். அவர் ஏற்கனவே இப்போ வந்து அவரோட பூர்வீக வீட்டை வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வீடு கட்டக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதில் கல்லல் பக்கத்தில் வந்து ஏழுமாப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் 27 ஏக்கர் இடம் வாங்கி இப்போ அதில் வந்து தென்னங்கன்று மாங்கன்று கொய்யாக்கன்று இந்த தோட்டம் அமைச்சு அதில் ஒரு வீடு கட்டியிருக்கா. அந்த வேலையை நடந்துகிட்டு இருக்குப்பா. இந்த 4 கோடி ரூபா இல்லை. எலெக்ஷனில் வந்து அவர் எலெக்ஷன் நாங்கள் துவக்கலை அப்படின்னா எனக்கு நட்டம் இல்லை. இப்போ 4 கோடி ரூபா நட்டமாக இருக்கேன் அப்படின்னு சொன்ன அவர் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச 10 நாள்லேயே வீட்டு வேலை ஆரம்பிக்கிறாரு. சொத்து வாங்கி அதில் இப்போ தோட்டம் ஆரம்பிக்கிறேன்னா அப்போ அங்கே அந்த காசு எங்கேருந்து வந்துச்சு பாருங்க. அந்த காசு தானே இருக்க முடியும். இப்போ ஓப்பனாகவே எஸ்வி சேகர் சொல்லியிருக்காரு. இப்போ நமக்கு எவ்வளோ பணம் வந்துச்சுன்னு தெரியாது. 13 கோடி ரூபா ஒரு ஒரு வேட்பாளருக்கு நாங்கள் பணம் கொடுத்துருக்காங்க. அதை முறையான வழியில் பயன்படுத்தியிருந்தால் எல்லாருமே ஜெயிச்சிருக்கலாம். அதை முறையான பயன்படுத்தினால தான் இப்போ இவ்வளோ பெரிய தோல்வி அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. அதுபோக இங்கே ஒரு நிதிக்குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. மேலேருந்து பணம் வந்து பணம் வருது. அந்த நிதி அந்த குழு தான் அந்த பணத்தை வந்து செலவு பண்ணணும்னு ஒரு நிதிக்குழு அமைச்சிருந்தாங்க. ஆனால் அந்த நிதிக்குழுவில் வந்து அவர் H.Raja-வோட மருமகன் வந்து சூரிய நாராயணன் இல்லை. அவர் வந்து ஒரு RSS நிர்வாகி அவ்வளவுதான். அவர் RSS நிர்வாகி வந்து அரசியலுக்குள்ளே தலையிடுவாக இருக்கக்கூடாது. ஆனால் இந்த முழுக்க முழுக்க இந்த அரசியலில் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து முழுக்க முழுக்க H.Raja-வோட மருமையனோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்துச்சு. அவரோட சொந்தக்காரர் வெளியூர்லேருந்து யாராவது சொந்தக்காரோ அவங்க தான் உள்ள எல்லாமே பண்ணார். ஸோ இங்கே காரைக்குடியை பொறுத்தாலும் காரைக்குடி என்ன நடக்குதுங்கிற எங்கள் நிர்வாகத்தான் தெரியும். இப்போ எங்களுக்கு அதில் வந்து அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. அவங்க சொந்தக்காரர் வெளியூர்லேருந்து வந்து அவங்க சொந்தக்காரர் அந்த சரௌண்டிங்கில் அவங்களோட வட்டாரத்துக்குள்ளேயே வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது அந்த தோல்விக்கு முழு காரணம் வேட்பாளரும் வேட்பாளரோட மருமையை சூரியநாராயணன் தான்.